வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில புது ஐட்டம் அது மாதிரி ரீஸ்டாக் ஆயிருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே பார்க்க போறோம் ரொம்ப வித்தியாசமானது ரொம்ப புதுமையான விஷயங்களுமே இதுல நிறையவே இருக்கு வாங்க இப்ப பதிவுக்குள்ள போ ரொம்பவே எக்ஸைட்டா நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த கௌரமா செட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம் இது நம்மளுடைய தமிழ்நாட்டோட பழக்கம் இல்லை அப்படின்னா கூட பக்கத்து மாநிலமான தெலுங்கானா தெலுங்குக்காரங்களோட பழக்கம் அப்படின்னாலும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே இது வாங்குகிறாங்க கிரகப்பிரவேசம் அப்படின்னாலே இது கிரகப்பிரவேச செட்டுன்னே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கீழே ஒரு பித்தளை தட்டில் அரிசி பரப்பி அதுக்கு மேலே வெத்தலை அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அது மேலே இந்த செட்டு வச்சு நம்ம கிரகப்பிரவேசத்தப்போ பூஜைக்கு வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம ரியலாக வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ரியலில் இல்லை அப்படிங்கும்போது அதோட மாதிரியை வச்சாவது நம்ம வந்து மனசை திருப்திப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உரல் உழக்க அப்புறம் திருகிறது அது மாதிரி மாவாட்டுற அம்மிக்கல் எல்லாமே இருக்குது அதாவது இதுதான் கௌரவமா செட்டுன்னு வாங்க அதாவது மங்களகரமான பொருட்களில் தெலுங்குக்காரங்க வச்சுக்கக்கூடிய ஒரு செட்டு இது இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது நீங்கள் பிளேட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த செட்டு தனியாகவே நம்மளுடைய வெப்சைட்டில் வச்சுருக்குறோம் நேரில் வந்தீங்கனாலும் தாராளமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி பிராஸ்ல ஸ்வர்ணாஷ்ன பைரவர் வருவாரா அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் செல்வ வளங்களை நமக்கு அள்ளித்தரக்கூடிய பெருமாள் சிவன் தான் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவராக காட்சி தர்றாரு மடியில் அம்பாள் வச்சு அவர் உட்காந்துருக்காரு இந்த விக்கிரகம் எப்போவுமே பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்தில் மட்டுமே கிடச்சிட்டு இருந்த ஒன்று அது இப்போ எல்லாரோட பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி அழகாக பித்தளையில் 6 இன்ச்சில் திருவாச்சியோட ரொம்ப நேர்த்தியாகவே வந்திருக்கு இதுவுமே புத்தம் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் மாதிரி பார்த்திங்கன்னா ராமர் செட்டு எல்லாருமே ஆசையாக வாங்கிறது குட்டி சைஸ்லேருந்து வீட்டில் வைக்கக்கூடிய இந்த சைஸ் வரைக்கும் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப குட்டி 3 இன்ச்சு தான் 3 இன்ச்சை விட இது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன சைஸு அதுலேயுமே ராமர் செட்டு இருக்கார் அது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த சைஸ் அதை விட கொஞ்சம் பெருசு ரொம்ப சின்ன சைஸில் நல்லா திருத்தமாக அழகாகவுமே வந்து செஞ்சுருக்காங்க அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராமர் செட்டை சொல்லலாம் 4 இன்ச்சு உயரம் வரும் அடுத்ததான் நம்ம பார்க்குறது 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ராமர் ராமர் சீதா லக்ஷ்மி லக்ஷ்மணன் ஹனுமான் அது மாதிரி அதே ராமர் செட்டு அவ்வளோ அழகாக இந்த குடை வச்சு இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு வாங்க ஸோ அவங்களுக்காகவே சின்ன சைஸ்லேயே அழகாக குடை வச்சு வந்திருக்கு ராம் பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து சின்னதில் குடை வச்சு வர்றது ரொம்ப ரேரு இப்போ நம்மளுடைய விளக்கடையில் அதுவுமே அவைலபிள் இருக்கு அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது பெருமாள் சங்கு சக்கரத்தோட இது வந்து ரொம்ப ஆசையாக எல்லாருமே வாங்கின ஒன்று இப்போ வந்து ஸ்டாக் நடுவில் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ அதனால் இதையும் இந்த பதிவுலேயே உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டு இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு இதோட உயரம் ரெண்டு சைடும் பெரு சங்கு சக்கரம் நடுவில் பெரிய நாமம் வச்சு அந்த நாமத்துக்கு முன்னாடி பெருமாள் நிற்கிறாரு அப்படி அழகாக செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் அது மாதிரி கோலாத்பூர் லக்ஷ்மி அப்படின்வாங்க லக்ஷ்மின்னாலே இந்த கோலாத்பூர் லக்ஷ்மி ரொம்பவே விசேஷம்ன்றாங்க ஸோ அதனால் எங்களுக்கு இந்த விக்கிரகம் நீங்கள் வர வச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காகவே வர வைக்கப்பட்டது தான் இந்த கோலாத்பூர் லக்ஷ்மி இதுக்கு தனி வரலாறே இருக்குது பட் அதை பேசணுன்னா தனி பதிவாகவே பேசலாம் அது நான் முடிஞ்சால் சீக்கிரமாக அந்த பதிவு தனியாகவே கொடுக்கறதுக்கும் பார்க்குறேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் இதில் நிறைய சைஸு இது தனி பதிவே போடலாம் அந்த அளவுக்கு விளக்கு கடையில் சைஸஸ் வந்து வால் ஹேங்கிங்லேயும் சரி ஸ்டாண்ட்லேயும் சரி அவ்வளோ அவைலபிள் இருக்குது பட் இதெல்லாமே இப்போ ரீஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறோம் மாதிரி பார்த்திங்கன்னா பீடத்தில் ரொம்ப சின்ன சைஸ் ஒரு 2.5-3 இன்ச்சு விக்கிரகத்தை நான் பீடம்ல திருவாச்சியோடு வைக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இருக்குது அதிலிருந்து படிப்படியாக நம்மளுக்கு 10 இன்ச்சு பெருமாள் வரைக்கும் கூட நம்ம வந்து அழகாக இந்த இதில் நிப்பாட்டி வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா பெருமாள் அப்படின்னாலே அவருக்கு தனி இடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக பீடம் வாங்குவாங்க என்ன விக்கிரகம் வாங்கினாலும் திரும்ப பீடம் தேடுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளோட பழக்கமாக இருக்குது
ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பீடம் எல்லாமே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் வீட்டில் வந்து 10 இன்ச்சில் வச்சுருக்கேன். பெருமாள் அது மாதிரி நிற்கிற அம்பாள் நம் மீனாட்சி ஆண்டாள் அவங்களுக்கெல்லாம் கூட இந்த பெரிய பீடம் வந்து உங்களுக்கு அழகாக செட் ஆகும். இந்த பீடம் வந்து மோஸ்ட்லி நிற்கிற சாமிக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். உட்கார்ந்துருக்கிற சாமியை விட நிற்கிற சாமிக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பீடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கௌரமா செட்டு திருவாச்சி வச்ச பீடம் பீடம் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்த ஒன்று. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஈஸியாக செக் பண்ணி வாங்கலாம். ப்ராடக்ட் நேம் போட்டு செட்டு கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அனுப்பி கேட்டிங்கன்னா இம்மிடியட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.